வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். நாங்கள் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போயிருந்தோம். காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த கோவில் போகணும்னு அது வந்து இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. மார்ச் 15 கரெக்டாக 1 வீக் முன்னாடி போனோம். அந்த கோவில் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே உள்ள சிவன் வந்து மணலான் ஆனதான், அது வந்து ரொம்ப விசேஷமாக அதையும் பார்த்தோம். நல்லா தரிசனமாச்சு. ஆனால் போகிறதா வேண்டாமான்னு ஒரு டைலமாலேயே போனோம். பட் நல்ல தரிசனம் கிடச்சிது. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த கோவிலில் வந்து காஞ்சிபுரம் போயிட்டு காஞ்சிபுரம் இட்லி சாப்பிடாம வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினோம். அங்கே சுட சுட அந்த காஞ்சிபுரம் இட்லி கட் பண்ணி அந்த மந்தார இலையில கொடுத்தாங்க. அதுக்கு சட்னி, அதுக்கு நல்ல தோசை பொடியும் வச்சு கொடுத்தாங்க. அதை தான் வந்து நான் சாப்பிட்டுட்டே வரேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலில் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு நான் எப்போவுமே காட்டன் சாரி காஞ்சிபுரத்தில் ஒரு கடையில் வாங்குவோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கடைக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த கடை வந்து அங்கே தான் காஞ்சிபுரத்தில் பாபுஷா இருக்கு இல்லையா, அந்த கடைக்கு 4 கடை தள்ளி இருக்குது. அதோட அட்ரஸ் கூட கீழே கொடுக்குறேன். இப்போ பார்க்குறது வந்து அந்த கடை தான். அது வந்து நடு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. சின்ன கடை தான். பாபுஷாக்கு 4 கடை தள்ளி இருக்குது. ஆனால் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும். நான் இப்போ வந்து அங்கே பார்க்குற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் காட்டன் சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். எல்லா கலர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ரெட் கலர் நான் போனதும் எனக்கு அந்த ரெட் கலர் காட்டன் சாரீ ரொம்ப பிடிச்சிது. அதாவது டொமேட்டோ ரெட்டுன்னு சொல்லலாம், இல்லை பிங்க்குன்னு சொல்லலாம். அதை அப்படியே கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை தான் வந்து கடைசியில் வாங்கினேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறதெல்லாம் காட்டன் சாரீஸ். இந்த சாரீஸ் எல்லாம் வந்து 650 ரூபா. நான் பொங்கல் அன்னைக்கு ஒரு விலாகு போட்டிருந்தேன் இல்லையா, அதில் கட்டியிருந்ததை பார்த்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதே சாரீ தான், அதே குவாலிட்டி தான் பாருங்க. அவர் விரிச்சு காமிக்கிறாரு. எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ரெட் கலரு. இது வந்து வித் ப்ளவுஸோடு இருந்தால் 850 ரூபா, வித்தவுட் ப்ளவுஸுன்னா 650 ரூபா. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல துணி கூட ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா உழைக்கும் பாருங்கள். உடம்புல எல்லாம் வந்து அந்த புட்டா, நூல் புட்டாவே இருந்தது. சின்ன சின்னதாக நூல் புட்டா இருந்தது. அதெல்லாம் வந்து கலர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் எங்கள் அக்காவும் தான் அந்த கடைக்கு போனோம். எப்போ காஞ்சிபுரம் போனாலும் அந்த கடையை பார்க்காம நாங்கள் வரமாட்டோம். எப்போவுமே அந்த கடையை ஒரு விசிட் பார்த்துட்டு தான் வருவோம். இதெல்லாம் பாருங்கள். இதுவும் வந்து காட்டன் சாரீஸ் தான். இது கொஞ்சம் ரேட்டு அதிகம்னு சொன்னார், அதை விட ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே அப்படின்னு. இந்த மாதிரி சின்னதாக மடிச்சிருக்கிறதெல்லாம் தான். வித்தவுட் ப்ளவுஸ் வந்து 650, வித் ப்ளவுஸ் வந்து 850 அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பார்க்குறதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ஜரிகை போட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து 1050. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். நம்ம சின்னவங்க எல்லாரும் கட்டுற மாதிரி டிசைன்ஸும் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து 1050. இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாமும் எடுத்து பார்த்தோம் பாருங்கள். முந்தாணியெல்லாம் கூட நல்ல நூலாலே பின்னி ரொம்ப அழகாக இருந்தது. பார்டர் கூட பிங்க்கு, கொஞ்சம் சின்னதாக ஜரிகை. இது வந்து நம்ம துவைச்சும் கட்டலாம், நல்லா இருக்கும். வந்து துவைச்சாலும் வந்து அப்படியே தான் இருக்கும். மற்றது மாதிரி ஜரிகையெல்லாம் சுருங்கிலாம் போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாரியும் பாருங்கள். கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடைக்கு போனால் நமக்கு எல்லா சேலையுமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே நமக்கு பிடிக்கும். செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அவங்க அதுவும் அவங்க எடுத்து காமிக்கிறதுக்கும் சலிக்கவே மாட்டாங்க. சில கடைகள்ல எல்லாம் வந்து ரொம்ப காமிக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க. இவங்க எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து நல்லா காமிப்பாங்க. இது வந்து ஹோல்சேல் கடை. நமக்கு வந்து நம்ம ரீட்டெயிலாக வாங்கினாலும் அவங்க ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுப்பாங்க. இது வந்து நானாக தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அவங்க எனக்கு இந்த வீடியோக்காக எந்த ரூபாயும் எனக்கு கொடுக்கல. சாரியில் எந்த காசும் கூட குறைக்கலை. அதே அவங்க போட்டிருக்க விலைக்கு தான் நான் வாங்கினேன். சரி நீங்கள்லாம் கேட்டதுனால நம்ம இந்த கடைக்கு போனதுனால உங்களுக்கு எடுத்து இந்த saree கடையை காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப பார்க்குற இந்த sarees எல்லாம் வந்து 1050 ரூபாய் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இதே வந்து நம்ம சென்னையில வாங்குனோம்னா ரொம்ப விலையா இருக்கும் நம்ம போய் கூட வாங்கிட்டு வரலாம் இவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம்னால கூட நிறைய sarees எடுக்கணும்னால இங்க போய் வாங்கலாம் நான் வந்து இந்த வீடியோல வந்து காட்டன் sarees மட்டும் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கொஞ்சம் silk கலந்தது silk cotton அந்த மாதிரி sarees எல்லாம் காமிக்கிறேன் ஏனா நான் skip பண்ணி தான் ஒரே வீடியோவா போடலாம் இருந்தேன் வந்து பார்த்த பிறகு எதையுமே skip பண்ண முடியல எல்லாமே நல்லா இருந்தது நீங்க வந்து இதுல பார்த்துட்டு இந்த மாதிரி saree இந்த கலர் வேணும் அப்படினு சொன்னா அவங்க courierல கூட அனுப்புவேன்னு சொன்னாங்க இதே ரேட் தான் ரேட் மட்டும் அவங்க குறைச்சு கொடுக்கிறதுனால எப்பவுமே குறைக்க மாட்டாங்க அந்த தீபாவளி சமயம் மட்டும் ஒரு 5% அப்படி குறைச்சு தருவாங்க மத்தபடி அவங்க சொல்றதே அந்த fixed rate குறைச்ச ரேட்ங்கறதுனால ரேட் எல்லாம் ரொம்ப குறைக்க மாட்டாங்க நானும் அதெல்லாம் bargain பண்றது இல்ல அவங்க வந்து டக்குன்னு நமக்கு பார்த்து அப்படியே அந்த சாரியில என்ன போட்டுருக்காங்களோ அதே ரேட் போட்டு கொடுத்துருவாங்க இந்த sarees பாருங்க டபுள் கலர் மேலே ஒரு கலர் இருக்கு கீழே ஒரு கலர் இருக்கு இதெல்லாம் வந்து 1400 இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியா இது வந்து உடம்பு ப்ளைனாவோ இருக்கு உடம்புல புட்டாவோ இருக்கு கொஞ்சம் டிசைன்ஸ் அந்த நூல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் இருந்தது பாருங்க borderலயும் இதுவும் ரொம்ப அழகா இருந்தது அதாவது ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுல இருந்து அப்படி படிப்படியா ரேட் அதிகமாகுது இது பாருங்க 1400 க்கு நல்லா இருக்கு நமக்கு சென்னையில எல்லாம் இந்த மாதிரி கிடைக்காது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி போட்டு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் நல்ல மேரி பிஸ்கட் கலர் அதுல வந்து green மேல கீழ வந்து pink நல்லா இருந்தது பாருங்க கலர் கூட ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அப்புறம் நாங்க வேணுங்கறதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி வெச்சிட்டோம் அவங்க வந்து எல்லாம் இருக்குறது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து காமிச்சாங்க அதுல பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி வெச்சிட்டு அப்புறம் அதுல இருந்து நம்ம வேணுங்கறத கடைசியா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படினு முடிவு பண்ணோம் இந்த saree எல்லாமும் 1400 இதுல எல்லாம் கொஞ்சம் முந்தானி எல்லாம் பெருசா இருந்தது border பாருங்க ரொம்ப பெருசா இருந்தது இப்ப காமிக்கிறது எல்லாமே அந்த 1400 range தான் இது வந்து navy blue அதுல வந்து fanta கலர் அதாவது orange கலர் border மாதிரி இருந்தது ஆனா துணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க கிட்ட வாங்குறது நல்ல துவைச்சு கட்டினாலும் சூப்பரா இருக்கும் வேஸ்டே ஆகாது நல்ல கொஞ்சம் திக்கா இருக்குிறதுனால நமக்கு உடம்போடியும் ஒட்டிக்காது நல்ல துவைச்ச பிறகு நல்லா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அந்த காட்டன்லயே கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இதெல்லாம் காட்டன்லயே கொஞ்சம் ஜரிகை பார்டர் வெச்ச மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் நாங்க வாங்கல துவைச்ச பிறகு இந்த ஜரிகை எல்லாம் சுருங்கிடுவோம் என்னவோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் 1400 ரேஞ்ச் தான் இப்போ இந்த கடையை பார்க்கலாம் அவங்க வந்து கடையும் வீடும் ஒரே இடத்துல தான் இருக்கு கீழ கடை மேலே வீடு இந்த கடை வந்து நடு ஸ்ட்ரீட்ல இருக்கு இந்த கடையோட அட்ரஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாத்துக்கங்க இது வந்து paid வீடியோ இல்ல நானா என்னோட இன்ட்ரஸ்ட்னால எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த saree கடையை காமிக்கணும்ங்கிறதுக்காக நான் எடுத்தது தான் இப்போ நம்ம பார்க்கிறது வந்து poly cotton இதெல்லாம் வந்து 500 rupees தான் poly cotton saree 500 rupees க்கு கிடைக்குதுனா ரொம்ப cheap இல்லையா இது கட்டினா கூட கொஞ்சம் ஒரு பட்டு look வரும் நல்லா இருக்கும் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா வந்தது அதனால ரெண்டு பார்ட்டா போடுறேன் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நான் எடுத்த cotton sarees எல்லாம் பாருங்க அப்புறம் அடுத்த வீடியோல அந்த கடைக்காரருக்கு கிட்ட நான் பேட்டி எடுத்தது அப்புறம் இந்த sarees எல்லாம் எப்படி நம்ம இங்க இருந்து வாங்கலாம் அப்படிங்கற விபரம் எல்லாம் அவர் சொல்லி இருந்தாரு அத வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்க வந்து இதே மாதிரி கலர்ஸ் வேணும் இந்த கலர் தான் அப்படினு சொன்னீங்கன்னா அவங்க வந்து courier பண்ணுவேன்னு சொன்னாங்க பட் டிசைன்ஸ் வேணும் அப்படினா நீங்க அங்க போய் தான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படினு சொன்னாங்க நான் வந்து அடுத்த வீடியோல ஃபுல் டீடைல்ட் அவர் பேசறதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் அத பார்த்து நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து phone மூலமா கூட நீங்க ஆர்டர் பண்ணி அவர்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க thank you